சென்னை மத்திய மாவட்டத்தினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகள் பட்டியல் வெளியிடப்பட்டது. துணைத் தலைவர்களாக 23 பேரும் மாவட்ட பொருளாளராக அருமை நண்பர் ஜோதி பொன்னம்பலம் அவர்களும் பொதுச் செயலாளராக 23 பேர்களும் செயலாளர்களாக 23 பேர்களும் சர்க்கிள் தலைவர் 7 பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதேபோல 42 வட்டத் தலைவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒர்க்கிங் செயற்குழு மூத்த காங்கிரஸ் நிர்வாகிகள் எல்லாம் அந்த செயற்குழுவிலே இடம்பெற்றிருக்கின்றார்கள். அதில் 23 பேர் செயற்குழுவாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாவட்ட பிரதிநிதியாக 47 பேர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆக மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய முழு பட்டியலும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இது தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் கே.எஸ். அழகிரி அவர்களுடைய ஒப்புதலுடனும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் அன்னை சோனியா காந்தி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களுடைய உத்தரவின் பேரில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அழகிரி அவர்கள் ஆலோசித்து அவருடைய அனுமதியுடன் இந்த பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. என்னை இந்த ஆண்டு ஜனவரி 2 தேதி மாவட்ட தலைவராக நியமிக்கப்பட்டேன். நான் பொறுப்பேற்ற பின்பு மாவட்டத்தில் உள்ள மூத்த காங்கிரஸ் தோழர்களை நேரடியாக அவர்கள் உள்ளத்தில் இல்லத்திலே சென்று சந்தித்து அதற்கு பின்பாக தொகுதி செயற்குழு கூட்டத்தை போட்டு அதற்கு பின்பு மாவட்ட செயற்குழு கூட்டத்தையும் கூட்டி செயல் வீரர்கள் கூட்டத்தை கூட்டி விடாது கடந்த 7 மாதமாக பல்வேறு போராட்டங்கள், சிறுநிரப்பு போராட்டங்கள், ஹர்த்தால், உண்ணாவிரதம், ஆர்ப்பாட்டம், அகில இந்திய கட்சி காங்கிரஸ் கட்சி என்ன போராட்டத்துக்கெல்லாம் சோனியா காந்தி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் வெளியிடுகிறார்களோ அத்தனை போராட்டங்களையும் இந்த மாவட்டத்தின் சார்பாக வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறார்கள். அதன் மூலமாக உண்மையாலும் இந்த காங்கிரஸ் கட்சியின் மீது பற்றுதலும் வேகமாக உழைக்கின்ற செயல் வீரர்களையும் நான் அடையாளம் கண்டு அவர்கள் எல்லாம் இந்த பட்டியலில் நியமிக்கப்பட்டிருக்கிறேன் அடையாளம் கண்டிருக்கின்றேன். அதேபோல பல்வேறு அரசியல் கட்சிகளிலிருந்து விலகி காங்கிரஸ் கட்சியில் நிறைய நண்பர்கள் நேற்று கூட சைதாப்பேட்டையிலும் விருகம்பாக்கத்திலும் இருந்து மாற்றுக் கட்சியிலே இருந்து வந்து சேருவதற்கு என்னிடத்தில் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். அவர்கள் அப்படி வருவர்களுக்கும் நிச்சயமாக அவர்களுக்கும் உரிய மரியாதை கொடுக்கப்படும். அதேபோல் என்னுடைய பட்டியலில் துணைத் தலைவர்கள் என்றால் காங்கிரஸ் கட்சியில் வயதானவர்கள் மட்டுமே இருப்பார்கள் என்பதை மாற்றி மூத்த தலைவர்களுக்கு செயற்குழுவிலும் இளைஞர்களுக்கு இங்கே என்றது இரண்டு பக்கங்களிலும் இருக்கின்றவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இது போல் இளமையானவர்கள் தான். அதே போல் வட்டத் தலைவர்களில் மிக 22 வயதில் 4 வட்டத் தலைவர்கள் 21, 22, 23 வயதுக்கு உட்பட்ட 4 வட்டத் தலைவர்களை நியமித்திருக்கின்றேன். அதன் எதிரொலி தான் நேற்று நடந்த சைக்கிள் பேரணியில் மத்திய அரசினுடைய டீசல் பெட்ரோல் கேஸ் விலை ஏற்ற போராட்டத்தை நடத்த தலைவர் அழகிரி அவர்கள் ஆணையிட்ட பொழுது இளைஞர்கள் எல்லாம் வீறு கொண்டு எழுந்து நேற்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள். காங்கிரஸ் கட்சியிலே எங்கே இளைஞர்கள் எங்கே என்று கேட்பவர்களுக்கெல்லாம் அவர்களை உங்களிடத்திலே நான் நிறுத்தியிருக்கின்றேன். வர இருக்கின்ற காலங்களில் காங்கிரஸ் கட்சி மிக வேகமாக அருமை தலைவர் ராகுல் காந்தியினுடைய எண்ணங்களை மக்களிடத்திலே பிரதிபலிக்கின்ற வகையில் அவர்கள் செயல்படுவார்கள் என்று உங்களிடத்திலே நான் சொல்லிக்கொள்கிறேன். மாவட்ட காங்கிரஸ் கட்சி எப்பொழுதும் துரிதமாக வேலை செய்வதற்காக
தலைமை நிலைய செயலாளர் என்ற பொறுப்பு மூன்று நபர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அருமை நண்பர் திருவான்மியூர் மனோகரன், மன்சூர் அலி, எம் கே பாபு என்ற மூன்று பேர் தலைமை நிலைய செயலராக செயல்படுவார்கள். அதேபோன்று பொருளாளர் எப்பொழுதும் என் அருகிலேயே இருப்பார். துணைத் தலைவர் இருக்கின்ற நமது விருகை சுந்தர் அவர்களும், இங்கே சர்க்கிள் தலைவராக பாலகிருஷ்ணன், இந்த கடந்த காலங்களிலே என்னிடத்திலே பதவியிலே இல்லாவிட்டால் கூட மிகச்சிறப்பாக இயக்கத்திற்காக பாடுபட்டவர்கள், இங்கே ராஜராஜேஸ்வரி அவர்கள் மகளிரிலே பொதுச் செயலாளராக இருக்கின்றார்கள், கிண்டி கருப்பையாவினுடைய மகன் கணேஷ் அவர்கள், செஞ்சி ராஜேந்திரன் காங்கிரஸ் கட்சி பழம்பெரும் தலைவர் செஞ்சி ராஜேந்திரன் அவர்கள் சைதாப்பேட்டை, அவருடைய மகன் முடிவா முத்தமிழ் மன்னன், அதேபோல் மாநகராட்சியினுடைய உறுப்பினராக இருக்கிற அருமை நண்பர் வில்லியம்ஸ் அவர்கள், செல்வகம்பாருடைய மனைவி அவர்கள் இருந்தார்கள், அவர்களும் இந்த பாடியில் இருக்கின்றார்கள். நம்மளுடைய பாலகிருஷ்ணனுடைய மனைவி வைஸ் சேர்மேன், அவர்களும் இந்த பாடியில் இருக்கின்றார்கள். ராம்குமார் இருக்கிறார், மூன்று நான்கு, அதாவது சுசீலா கோபாலகிருஷ்ணன் அவர்கள் முன்னாள் மாமன்ற உறுப்பினர், புதிதாக விருகம்பாக்கத்தினுடைய கிழக்கு பகுதிக்கு ராஜபாண்டியன் அவர்களும், மேற்கு பகுதிக்கு கோபால் சுந்தரம் அவர்களும் சர்க்கிள் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதாவது துணைத் தலைவர் என்றால் காங்கிரஸில் 70 வயசில் இருக்கிறவங்க தான் துணைத் தலைவருங்கிறத மாற்றி மிகவும் இளமையான தனசேகரன் அவர்கள் இளைஞர் காங்கிரஸ்லேருந்து நேராக காங்கிரஸ் மாவட்ட காங்கிரஸ் கட்சியில் பணியாற்ற, அவர் ஆல் இண்டியா காங்கிரஸ் கட்சியினுடைய மீடியாவினுடைய இதில் பணியாற்றிட்டு இருந்தவர், அவர் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டுக்கிறார். அதே போல் ஓபிசியிலிருந்து விருகை சிவக்குமார் என்ற இந்த நண்பரை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இளைஞர் இதில் என்னுடைய பாடியில் 60 வயதுக்கு மேற்பட்டவர் பெரும்பாலும் இல்லை, ஒர்க்கிங் கமிட்டியில் தான் அவங்கள எல்லாத்தையும் பயன்படுத்துகிறேன். ஏன்னா உடனே வயசானவங்களெல்லாம் நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்கக்கூடாது, அவர்களுக்கு எங்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்காக ஒரு கமிட்டி போட்டுக்கிறோம். அது அகில இந்திய காங்கிரஸ் கட்சியிலே அது இருக்கிறது தான். அதே இதில் நாங்கள் 23 ஒர்க்கிங் கமிட்டி மெம்பரை போட்டுக்கிறோம். அவர்களுடைய ஆலோசனையை பெற்று அவரெல்லாம் நாங்கள்லாம் பின்பற்றி இந்த மாவட்டத்தை ஒரு தமிழகத்திலே முன்மாதிரியான மாவட்டமாக மாற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம்.